சென்னை அபிராமிபுரத்தில் வசித்து வரும் பாடகர் விஜய் யேசுதாஸ் வீட்டில் 60 சவரன் கொள்ளை போனது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல பின்னணி பாடகரான விஜய் யேசுதாஸ், அவரது மனைவி தர்ஷனா பாலகோபால் ஆகியோர் சென்னை அபிராமபுரம் 3வது தெருவில் வசித்து வருகின்றனர். இவரது வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 60 சவரன் நகை மற்றும் வைரம் பதித்த சில தங்க நகைகளை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி கடைசியாக பார்த்துள்ளனர். அதன் பின்னர் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி விஜய் யேசுதாஸ் மனைவி தர்ஷனா பாலகோபால் நகை இருந்த பீரோவை திறந்து பார்த்தபோது நகைகள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக அவர் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் நகைகள் காணாமல் போனது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்காமல் இருந்துள்ளார். இந்நிலையில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அபிராமபுரம் காவல் நிலையத்தில் நகைகள் காணாமல் போனது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜய் யேசுதாஸ் வீட்டில் பணியாற்றும் நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.